அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை அடிக்கடி நரகத்தை சொல்லி பயம் காட்டுவார்கள். பயப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக பயந்திருக்கிறார்கள் நரகத்தை. காரணம் என்ன தெரியுமா? நரகத்தையும் சொர்க்கத்தையும் கண்ணாலே பார்த்த ஒரே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். வேறு யாரும் பார்க்கவில்லை, வேறு யாருக்கும் அல்லாஹ் காட்டவில்லை. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தன்னுடைய தோழர்களுக்கு நரகத்தை சொல்லி பயம் காட்டுவார்கள். இப்படியான ஒரு இடம், நானும் பயப்படுகிறேன், நீங்களும் பயப்படுங்கள். சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் மௌத்தையே மறந்த மாதிரி, நரகத்தையே மறந்த மாதிரி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தினாலே போகும்போது சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அலம் லலஹித்தும் கலீலன் வலமக்கைத்தும் கதீரா. நான் அறியும் விடயங்களை நீங்கள் அறிவீர்கள் என்றால், நான் அறியும் மறுமையுடைய நிலைமைகளையும் நான் பார்த்த நரகத்துடைய காட்சிகளையும் நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள், குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதோடு சஹாபாக்கள் அந்த இடத்திலே அழுதுவிட்டு பிரிந்து விட்டார்கள். அதற்கு பின்னாலே அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு சஹாபாக்களுடைய கூட்டம் இப்படியாக சிரிப்பதற்கு ஒன்று சேர்ந்ததை காணவே இல்லை என்றார். ஏன்? நரகத்துடைய பயம். அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணாலே கண்ட காட்சிகள் நாம் காணவில்லை, சஹாபாக்கள் காணவில்லை, ஆனால் நாம் கண்களால் பார்ப்பது போல வர்ணித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி தந்திருக்கிறார்கள் நரகம் எப்படிப்பட்டது, நரகம் எப்படிப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மிம்பர் மீது ஏறினார்கள், மிம்பர் மேல் ஏறுகிறார்கள். ஏறி உபதேசம் செய்யும் போது எந்த அளவுக்கு என்றால் ஒரு விதமான நடுக்கம், ஒரு விதம் எச்சரிப்பது போல சத்தத்தை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அப்போது சொன்னார்கள் தோழர்களை பார்த்து, அந்தர்துக்கும் அன்னார் அந்தர்துக்கும் அன்னார், நரகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மூன்று தடவை சொன்னார்கள் அந்த ஹுத்பாவிலே. மிக முக்கியமாக சொன்ன, திரும்ப திரும்ப மூன்று தடவைகள் சொன்னது, எச்சரித்தது, அந்தர்த்துக்கு முன்னார் நரகை எச்சரிக்கிறேன். தோழர்களே, அவ்வளவு பயங்கரமான இடம் நரகம், அவ்வளவு பயங்கரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் கேட்டிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிகமான துஆக்களிலே ஒன்று, நானும் நீங்களும் கேட்கக்கூடிய துஆதான், நாமும் நீங்கள் கேட்கக்கூடிய துவா தான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆகிரத்தி ஹசனா வ கினா அதாபன்னார். மறந்துடவாட அந்த துவா, ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய துவா. யா அல்லாஹ், இந்த உலகத்தில நலவை தருவாயா? சில நேரங்கள் நாங்க விளங்கியிருப்போம் இது நலவண்டி, ஆனால் இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியானுக்கல்ல நலவை தவிர கெடுதியே கொடுக்க மாட்டான். இந்த உலகத்திலே ஒரு நல்லடியானுக்கு ஒரு கேவலம் வருகிறது என்று வையுங்கள், ஒரு நல்லடியானுக்கு ஒரு நஷ்டம் வருகிறது என்று வையுங்கள், தொழுகிறார், அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்திருக்கிறார், சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறார், குர்ஆன்களை மோதுகிறார், நல்ல மனிதனாக வாழுகிறார். யாருக்கு? மக்களுக்கல்ல, அல்லாஹ்வுக்கு நல்ல மனிதனாக வாழுகிறாரா? இந்த மனிதனுக்கு ஒரு சோதனை வந்தாலும் அவர் கேட்ட துவாவின் அடிப்படையிலே தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை நலவாகத்தான் கொடுத்திருக்கிறான், கெடுதி அல்ல. ஒரு மூமினுக்கு வரக்கூடிய எதுவாக இருக்கட்டும் அது கெடுதியே அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் வராத கெடுதியா எமக்கு வந்து விட்டது. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் உலகத்தில் அனைத்தும் நலவுதான். கெடுதியாக இருந்தாலும் எம்முடைய புறக்கண்களுக்கு புலப்பட்டாலும் அல்லாஹ்விடம் அது நலவாகத்தான். ரப்பர் ஆச்சினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நல்லதை தருவாயா.
வஃபில் ஆகிரத்தி ஹசனா, ஆகிராவுலையும் நல்லதை தருவாயா. ஆகிராவுடைய நலவுகள் எது? இந்த உலகத்தின் மாதிரி உள்ளத்தின் நெருக்கடிகள், கஷ்டங்கள், கவலைகள் எதுவுமே கிடையாது. ஆகிராவுடைய நலவு அல்லாஹ்வை பார்ப்பது. ஆகிராவுடைய நலவு அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே ஹவுதுல் கௌதல்ல இருந்து தண்ணீர் குடிப்பது. அந்த ஆகிராவுடைய நலவு சொர்க்கத்தை அடைவது, இன்பங்களை அடைவது. இதுதான் ஆகிராவுடைய நலவு. கேட்டுக்கொண்டாங்க. அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துன்யா ஆகிராட நலவை கேட்டுட்டேன், பயங்கரமான இடம் நரகம், அந்த நரகத்தை விட்டும் என்னை காப்பாற்றுவாய். நரகை விட்டு எம்மை காப்பாற்றுவாயாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி தந்திருக்க கூடிய துஆ இது. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக ஓதின துஆ. அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு துவா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்த ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஹர் ஜஹன்னம். யா அல்லாஹ், ஜஹன்னத்துடைய சூட்டிலே இருந்து, ஜஹன்னம் என்ற நெருப்புடைய நரகத்துடைய சூட்டிலே இருந்து என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஹர் ஜஹன்னம். ஓதுங்க அதிகமாக. ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டிய துவா, சுஜூதில் இருந்து கேட்க வேண்டிய துவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் கேட்டார்கள்? நரகம் அந்த அளவுக்கு பயங்கரமானது, நரகம் அந்த அளவுக்கு பயங்கரமானது, அதனாலே கேட்டார்கள்.